ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. குயிக்காக நம்ம பணத்தை எப்படி டபுள் ஆக்குறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சம்பாதிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி சம்பாதிச்ச அமௌண்ட்டை டபுள் ஆக்குறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வழிகள் இருக்குது நம்ம பணத்தை டபுள் ஆக்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டு, எஃப்டி, பிபிஎஃப், பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. பட் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு ஒரு டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எஃப்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எஃப்டியில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா, அந்த 1 lakh 2 lakhs டபுள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ தான் எஃப்டி அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். ஸோ இப்போ நாம் ஐபிஓ மூலமாக எவ்வளோ நாளில் நம்மளோட அமௌண்ட்டை வந்து டபுள் ஆக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐபிஓ அப்படின்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ ரீசன்ட் இயர்ஸாக வந்த நிறைய ஐபிஓஸ் டபுள் ட்ரிபிள் டிஜிட் ரிட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 இயருக்கு 6% மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக லான்ச் வந்த நிறைய ஐபிஓஸ் 10%க்கு மேலே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸை லிஸ்டிங் டே அன்னைக்கே கூட கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா ஐபிஓ பற்றிய கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் ஐபிஓ அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்க வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, நாம் ஏன் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமமாக 15,000 இருந்தாவே போதும். ஐபிஓ ப்ராசஸ் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 15 நாள்லேயே இந்த ஐபிஓ ப்ராசஸ் டைம் முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் டைம்லேயும் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 15,000 வச்சுருந்தோன்னா நமக்கு 2% ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராசஸ் டைம்லேயும் நமக்கு அந்த 2% ரிட்டர்ன் கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் அந்த அமௌண்ட் இருக்கும். லீன் அமௌண்ட்டை அந்த 15 டேஸ்க்கு பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 15 டேஸ்க்கு நம்ம அந்த 15,000 யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். பட் நமக்கு சேவிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ ரிமைனிங் வெறும் 4% மட்டும் நம்ம ரிட்டர்ன் எடுத்தாவே போதும், 1 இயருக்கான எஃப்டி ரிட்டர்னை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இந்த ஐபிஓ மூலமாக. நான் இப்படி சொன்ன உடனே, இதெல்லாம் ஓகே தான் மேம், ஐபிஓலாம் அப்ளை பண்ணிடலாம், பட் அலாட்மெண்ட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு பர்சன் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போட முடியும். அதாவது ஒரு பான் கார்டை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஒரு பான் கார்டை யூஸ் பண்ணி 2 அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணினோம் ஐபிஓவில் பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஒருத்தர் ஒரு ஐபிஓவில் 1 time தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகேங்க, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷனை நாம் எடுத்துட்டோம். எந்த புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினா நமக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து எல்லாருக்குமே ரைஸ் ஆகும். ஆக்சுவலி ஐபிஓ அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபேராக தான் நடக்கும். நம்ம எந்த புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும், எந்த பேங்க்கில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும், அது வந்து எந்த ஒரு இம்பாக்டையுமே அலாட்மெண்ட் ப்ராசஸில் ஏற்படுத்தாது. ஆக்சுவலி யூபிஐயில் அப்ளை பண்ணாலும், நெட் பேங்கிங் அப்ளை பண்ணாலும், எந்த புரோக்கர்ஸோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அப்ளை பண்ணாலும் அது எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த பேங்க் ஹையஸ்ட் சேவிங் இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப, யூபிஐ விட நெட் பேங்கிங்கில் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நெட் பேங்கிங்கில் அப்ளை பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நான் வந்து எப்போவுமே நெட் பேங்கிங்கில் தான் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் எந்த புரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற டவுட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்சனலாக ஜீரோதா அண்ட் ஏஞ்சல் 1 டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஏஞ்சல் 1 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ தான், சார்ஜஸ் கிடையாது, ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது. ஃபஸ்ட் இயருக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் கிடையாது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து 240 ரூபாய் 1 வருஷத்துக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜீரோதா அப்படின்னு பார்த்தோன்னா, அக்கௌண்ட் ஓப்பனிங் 200 ரூபீஸ் நம்ம பே பண்ணணும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 1 வருஷமும் 300 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஜீரோதாவில். ஆக்சுவலி நம்ம வந்து பேசிக் சர்வீசஸ் டிமேட் அக்கௌண்ட் கிளையன்ஸாக இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹோல்டிங் வேல்யூ 50,000 உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி செபி 2019 ஜூன்லேயே வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, ரூல்ஸ் போட்டிருக்காங்க.
ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் சேபி இது மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏஞ்சல் ஒன் அண்ட் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பேன் கார்டு கண்டிப்பாக வேணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும், ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். இந்த மூணு டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா போதும், வித்தின் 10 மினிட்ஸ்லேயே நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜீரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.